ரஷ்யாவின் கமோவ் Ke-226 வகை ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் தயாரிக்க விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கோங்கூர்ஸ் ஏவுகணை பரிசோதனை கருவிகள் மற்றும் கோங்கூர்ஸ் விண்கல ஏவு அமைப்பு பரிசோதனை கருவிகள் ஆகியவற்றை இந்தியாவிலேயே தயாரிக்கும் பணியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாத தொடக்கத்தில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா அளித்துள்ள பேட்டியில் ரஷ்யாவின் கமோவ் Ke-226 வகை ஹெலிகாப்டர்களை இந்தியாவிலேயே தயாரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தொழில்நுட்ப விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடைந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று வெங்கடேஷ் வர்மா நம்பிக்கை தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை podhigai.ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.